புதிதாய் பூத்திருந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஆறுதல் தேடி வருவோர்க்கெல்லாம் ஆனந்த வீடு தேவி கருமாறி குடியிருக்கும் திருவேற்காடு. ஆதி பராசக்தியின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அறியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிடாலயா நிறுவனர் திரு சிவஜி சத்யசீலன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4-5-9-6-9-5. வணக்கம் சார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. சார், பொதுவா பெரியவங்க சொல்லுவாங்க குடும்பம் ஒரு கதம்பம்னு. கதம்பத்துல எப்படி பலதரப்பட்ட மலர்கள் ஒன்றிணைகிறதோ அதே மாதிரிதான் குடும்பத்துல வந்து பல குணாதேசங்கள் நிறைந்த மனிதர்கள் ஒன்று கூடுவாங்க சார். இவ்வளவு பேர் சேரும்போது பிரச்சனைக்கு பஞ்சமே இருக்காது, அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு சார். எங்க குடும்பம் நலம் பெறணும் சார், அதற்கு வழிவகுக்கக்கூடிய வாஸ்து பகுதி எது? இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது. உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணை நன்மைகளையும் அனுபவித்துக் கொள் என்பது அடியேன் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவதுமா, மகிழ்ச்சி என்ற சொல்லுக்கு அதிபதியே சுக்கிரன். மகிழ்ச்சி என்ற சொல்லுக்கு அதிபதியே சுக்கிரன். இந்த சுக்கிர பரமாத்மா ஆளுமை செய்யக்கூடிய இடமாக ஒரு வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதி வருகிறது. இந்த வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதியில் அதிக பாரம் ஏற்படுத்தப்பட்டாலோ, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதியில அதிக பாரம் அப்படின்னா என்னன்னா, நிறைய பேர் வீட்டு படியை வந்து தென்கிழக்கு உள்மூலையில வைத்து கேன்டிலிவர் டைப் படி இல்லாம என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதிக அழுத்தத்தை கொடுத்துடுறாங்க. படிக்கு கீழே கழிவறை போன்ற அமைப்புகளை கொடுத்துடுறாங்க. அந்த தென்கிழக்கு படிகளுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா, நீர் தொடர்புடைய வாஷிங் மிஷின் இந்த மாதிரியான நீர் புழக்கத்தை அதிகரிச்சுடுறாங்க. அதே போல அந்த தென்கிழக்கு பகுதியில கழிவறையும் செப்டிக் டேங்கும் பெரும்பாலும் கிழக்கு சார்ந்த வீடுகள்ல அதிகமாக அமைந்திருப்பதையும் நான் பார்த்திருக்கிறேன். அப்போ ஒரு வீட்டுல வந்து மகிழ்ச்சியா இருக்கணும். ஒரு மகிழ்ச்சி வந்து ஆணினுடைய மகிழ்ச்சியில் சிறப்படைகிறதா, பெண்ணினுடைய மகிழ்ச்சியில் சிறப்படைகிறதா அப்படின்னா, பெண் மகிழ்வாக இருந்தால் அவ்வீட்டில் மகாலட்சுமியினுடைய வாசம் இருக்கும். பெண் மகிழ்வாக இல்லை என்றால் அவ்வீட்டில் கேதுவினுடைய வாசம் இருக்கும். அப்ப கேது அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா, கடன், தடை, சந்நியாசம், பிரிவு மனப்பான்மை, எந்த ஒரு செயலும் ஒரு மந்தத்தன்மையில் அமையக்கூடிய அமைப்பை அந்த கேது இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தென்கிழக்கில் காரகம் அதிகமாக இருக்கும் பொழுது என்னுடைய அனுபவத்தில் தனிப்பட்ட ரீதியாகவே அவ்வீட்டில் ஏற்பட்டிருப்பதை பார்த்திருக்கமா. அப்போ ஒரு வீட்டுல ஒரு மகிழ்வான நிலை இருக்கணும்னா அவ்வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதி சரியாக இருக்கணும். நிசப்தமா இருக்கணும், பேசுற வார்த்தை கூட இசையாக இருக்கணும். இறைவன் அவ்வீட்டில் வந்து நேர்மறையான ஆற்றலை அதிகம் பொழியணும். அன்றன்றம் செய்யக்கூடிய நம் தீய கர்மாவை கூட நமக்கு வழிநடத்தி அழைத்து செல்ல வேண்டும் என்றால் அவ்வீட்டின் தென்கிழக்கு பகுதி மிக மிக முக்கியம், மிக மிக அவசியமான ஒண்ணுமா. சார், நீங்க இருக்கும்போது நாங்க ஏன் சார் கஷ்டம் கர்மா பத்தி எல்லாம் யோசிக்கணும், நாங்க யோசிக்கவே மாட்டோம் சார். இதற்கும் உங்க ஸ்டைல்ல ஒரு தீர்வு கொடுங்க சார். நிச்சயமாமா. அதாவது நம்ம எப்பொழுதுமே வந்து ஒரு ஒரு ஜோதிடம் அப்படின்னு இருக்குன்னா, எல்லா நிலையிலையுமே நவகிரகங்கள் இருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கையில நீங்கள் 70 முதலாக தூங்கும் வரையிலும் அந்த நவகிரகங்கள் செயல்படுகிறது. ஒவ்வொரு செயலிலும் எப்பொழுதுமே நான் வந்து நவகிரகங்களுடைய ஆதிக்கத்தை பார்ப்பேன். அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி, அதாவது என்னுடைய குருநாதர் வந்து இதை வெளியிடாமலே சென்று விட்டார். அதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, இந்த துளசி மாட வழிபாட்டிற்கென்று ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை அந்த காலகட்டத்துல நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்தார்கள். இப்போ இந்த இடத்துல துளசி மாடம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உச்ச புதனை குறிக்கிறது. உச்ச புதன் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய கைவிரல்கள். அப்போ அந்த இடத்துல நீச்சமாகிறது எதுனா சுக்கிரன். அப்போ சுக்கிரனுடைய தன்மையாக விளங்குவது எது அப்படின்னா, ஒரு வீட்டிற்கு புதிதாக வந்த பெண்மணி அல்லது மூத்த பெண்மணி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த இடத்துல பெண்களுக்கு கை விரல்கள்ல வேலைகள் இருக்கும் பொழுது அவ்வீட்டினுடைய கர்ம வினைகள் நிச்சயமாக நீங்கும் அப்படின்றது ஐதீகம். அப்ப அந்த பாரம்பரிய முறையில சுக்கிரன் வலுப்பெறுவது எந்த நேரத்துலன்னா அதிகாலையில. எப்போ? காலையில வந்து 4-6. அப்போ ஒரு பெண்ணுடைய வேலை அந்த காலத்துல எவ்விதத்துல எல்லாம் கொடுக்கப்பட்டதுன்றதை நீங்க பாருங்க. அதாவது சாணம் தெளிப்பது,
கோலம் இடுவது, துளசிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இடுவது, தலைவாசலை பூஜிப்பது, இது எல்லாம் பாரம்பரியத்துல ஒரு பெண்ணுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு அது பரிணாம வளர்ச்சியாகி இன்னைக்கு பெண்ணும் வேலைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு மாறிட்டா அதனால கலாச்சாரத்தை தொட முடியல. இருந்தாலும் கிரகங்கள் பரிணாமம் ஆகியிருக்கிறதே தவிர அதனுடைய ஆற்றல்களை நம்ம புதுப்பிக்கணும், அதனுடைய ஆற்றல்களை உண்மையா அனுபவிக்கணும்னா நம்ம பாரம்பரியத்தை தொடும் பொழுதுதான் அது நமக்கு என்ன பண்ணும், நல்ல பலனை கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல உச்ச புதன் என்பது நம்மளுடைய கை விரல்கள், அதாவது பெரிய கை விரல்கள். நீச்ச புதன் என்பது 12 இடம், அதாவது மீன ராசி, அந்த இடத்துல புதன் நீச்சமாகறான், அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய காலினுடைய சிறு விரல்கள். அப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு உயிர், ஒரு ஜீவன் அப்படின்னு இருக்குன்னா ஒன்னு பாத யாத்திரை செய்து கர்மாவை தீர்த்துக்கணும் இல்லையா, தன்னுடைய விரல் வலிக்க நல்ல விஷயங்களை தானம் கொடுத்து அந்த கர்மாவை தீர்த்துக்கணும், இதுதான் இதனுடைய அடிப்படை தத்துவம். அப்போ கர்மா நம் கண்ணுக்கு தெரியாமலேயே அங்க விலக வேண்டும் என்றால் அவ்வீட்டில் துளசி மாடம் நிச்சயமாக இருந்தே தீர வேண்டும். இந்த துளசி மாடம் அவருக்கு என்ன நல்ல வழிகளை கொடுக்கும்னா, உச்ச புதன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா புதன் அப்படின்னாலே அறிவு, வழி நடத்தல், நம்மளுடைய உறவுகளை இணக்கமாக்குதல், நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை தனியே பிரித்தெடுக்கக்கூடிய தன்மை இந்த உச்ச புதனுக்கு உண்டு. அப்போ இந்த இடத்துல யார் ஒருவருடைய வீட்டில் துளசி மாடம் இருக்கிறதோ அவ்வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா உச்ச புதனுடைய சேர்க்கை நிச்சயமாக இருக்கிறது என்பது அர்த்தமாகிறதுமா. அப்போ இந்த இடத்துல வந்து துளசி மாடம் அப்படின்ற ஒரு விஷயம் எதை குறிக்கிறது, எப்படி இருக்கிறது, இதனுடைய அடிப்படை தன்மை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது ஒரு நேரத்தை பேசி நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேம், நான் ரமேஷ் சொல்லிட்டு நெய்வேலில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சொல்லிட்டு கேளுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். சிதம்பரத்துல ஒரு அபார்ட்மெண்ட் கட்டணுங்க, 2011 ஆரம்பிச்சோம். சரி, அதுல இருந்து தடப்பட்டே பண்ணிருக்கோம், இது வரைக்கும் ஒரு பாதிப்பதான் பண்ணிருக்கோம். சரி, ஏதோ பரிகாரம் இருக்குங்களா? நிச்சயமா இருக்குமா. இப்போ நீங்கள் கட்ட முடியாத வீடை வந்து கட்டி முடிக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா திருவனந்தபுரத்துல அனந்த பத்மநாப சுவாமி, திருவனந்தபுர அனந்த பத்மநாப சுவாமிய ஆயில்ய நட்சத்திரத்துல போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாருங்க. 2 ஆயில்யம் தரிசனம் பண்ணினதற்கு பிறகு 3வது ஆயில்யத்தில் கட்டப்படாத வீடு கூட உங்களுக்கு கட்டுவதற்கான கொடுப்பினைகளை அது ஏற்படுத்தும், பயப்பட வேண்டாம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சொல்லிட்டு கேளுங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம், சத்தமா பேசுங்க. சிம்ம ராசிக்கு இப்ப குரு பெயர்ச்சி வருதுல்ல, அது எப்படி இருக்கும்? நலமாகவே இருக்குமா. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம அடிப்படையாக புரிந்து கொள்ளணும், வாழ்க்கையில நாம ஒரு தவறு செய்திருக்கிறோம், ஒரு கர்மா செய்திருக்கிறோம், துன்பப்படுகிறோம் அப்படின்னா அது விதியினுடைய நியதி. ஆக அந்த விதியினுடைய நியதி பார்த்தே நம்ம எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி பொறுமையா பேசிக்கிட்டு இப்படி கடவுள் படைச்சிட்டாரே அப்படின்னு நினைத்தால் இவ்விதின்னு கிடையாது, நம்ம விதி பயனை எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கான மாற்றம், அதற்கான வழியை வந்து தேடும் பொழுது மட்டும்தான், மனம் தெளிவடையும் பொழுது மட்டும்தான் இந்த விதி பயனை வெல்ல முடியும். அதனால முதல்ல நீங்க பேசுற தெளிவு, அதாவது பேசக்கூடிய வித தோடியவே முதல்ல மாத்துங்க, அதுதான் உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது. ஒரு பெண் இப்படி இருந்தா அந்த குடும்பம் வந்து அந்த அளவுக்கு சிறப்படையாது. நீங்கள் குரு பெயர்ச்சியில் வெற்றி பெறுவதற்கு வழிபட வேண்டிய திருத்தலம் திருச்செந்தூர் முருகன், வழிபடுங்கள், வெற்றி பெறுங்கள். சார், வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த துளசி மாடத்தை எங்க வீட்டுல எல்லாம் எந்த இடத்துல வைக்கணும், எப்படி வைக்கணும், எப்படி வழிபாடு செய்யணும் சார்? அதாவதுமா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து நல்ல மனநிலையில இருக்கணும் அப்படின்னா, அதுவும் குறிப்பா அந்த பெண் வந்து நல்ல வழிகாட்டுதலுடைய ஒரு குடும்பத்தை எடுத்து நடத்தணும்னா அவ்வீட்டினுடைய வடமேற்கு பகுதி சால சிறந்தது. இப்ப பொதுவா எந்த வீட்டில் வடமேற்கில் பூஜை அறை இருக்கிறதோ அவ்வீட்டினுடைய பெண், அதுவும் குறிப்பா தலைமைத்துவமாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு பெண் அவ்வீட்டினுடைய குருவாக வழிநடத்தி அவருடைய ஆளுமையை யாருமே எதுவும் குறுக்கீடு செய்ய முடியாத அளவுக்கான ஒரு வளர்ச்சியை அந்த வடமேற்கு பூஜை அறை அவளுக்கு வழங்கும். அப்படி ஒரு பெண் பூஜிக்கக்கூடிய இந்த துளசி மாடத்தை வடமேற்கு, தென்கிழக்கு, கிழக்கு மத்திமம் இதுல வந்து அமைக்கிறது சால சிறந்தது. அமைக்க கூடாதது அப்படின்னு பார்க்கும் பொழுது கட்டாயமா வீட்டு வாசலுக்கு நேரெதிரே துளசி மாடம் வரக்கூடவே கூடாது. அதே போல வீட்டு வாசலுக்கு பின்புறம் நேரெதிரேவும் துளசி மாடம் வரக்கூடாது.
வீட்டினுடைய முற்றத்தில் அமைக்கலாம். இப்ப யாரும் முற்றமைத்த வீடுகள்லாம் கட்டப்படுறதில்ல. ரெண்டாவது, மொட்டை மாடிகள்ல துளசி மாடம் வைத்திருப்பவர்கள், பொதுவா துளசி வந்து டைரக்டா சன்லைட் பட்டதுன்னா அவ்வளவு சீக்கிரம் வளராது. அது போல ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நிழல்ல இருந்தாலும் துளசி வரலாது, அதற்கு தகுந்த மிதமான இடம் தேவை. களிமண் அப்படின்றதுல வந்து துளசியினுடைய தன்மை அதிகப்படியான வளர்ச்சியை பெறுது. அதனால துளசி நன்றாக வளரணும் அப்படின்னா நாம களிமண் பிரயோகிப்பது நன்று. இப்போ துளசி மாடம் அமைக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படுது, அதுல உள்ள தாத்பரியம் என்ன அப்படின்னா, துளசி அப்படின்னாலே லக்ஷ்மியினுடைய அம்சம். துளசி எங்க இருக்கிறதோ அங்கு நானும் இருக்கிறேன் என்று விஷ்ணு பரமாத்மா நமக்கு சொல்லியிருக்கார். இப்போதைக்கு தேவையான விஷயம் என்னன்னா, முதல்ல துளசி மாடம் அமைப்பதற்கு நமக்கு பச்சை துளசியில இரண்டு செடிகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. அதற்கு பிறகு சால கிராமம், வலம்புரி சங்கு, நவதானியம், நெல்லிவேர், பெரிய நெல்லிவேர், அதாவது பெரிய நெல்லிக்காயினுடைய நெல்லிவேர் வந்து மிக மிக அவசியமான ஒன்றுமா. இப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப துளசி மாடம் அமைப்பதற்கு தேவையான இடத்துல, அது இப்ப வடமேற்கா தென்கிழக்கான்றத அவங்க முடிவு பண்ணிக்கலாம், அதுல வந்து ஒரு ஒன்னுக்கொன்னு குழி தோண்டி நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல 9 நவதானியங்களை அதுல வந்து என்ன பண்ணிடணும், கொட்டிட்டு ஃபர்ஸ்ட் மூடிடணும். இப்ப அந்த இடம் வந்து என்ன ஆகுதுன்னா, நிறைய வந்து சிவனும் சக்தியும் சேர்ந்த அம்சமாகி அந்த இடம் ஒரு சுத்தமான தன்மையை பெறுது. அதற்கு மேல நம்ம துளசி மாடத்தை வச்சு, பின்பு அந்த துளசி மாடத்திற்குள் வலம்புரி சங்கு சால கிராமத்தை வச்சு களிமண் வைத்து, அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்ன இல்லையா நெல்லி வேர் சொன்னேன் இல்லையா, அதை வைத்து அதற்கு பிறகு அதுல நம்ம என்ன பண்ணணும்னா துளசி வைக்கணும். அது மாதிரி துளசி வைத்ததற்கு பிறகு அந்த இடத்துல நெல்லி வேர் விஷ்ணுவினுடைய அம்சம், துளசி லக்ஷ்மியினுடைய அம்சம், பூஜிக்கின்றவள் லக்ஷ்மியினுடைய அம்சம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு அடிப்படையில் ஏற்படும் பொழுதே அவ்வீட்டில் நிறைந்த நேர்மறையான எண்ணங்கள் இருப்பதை நாம உறுதியா பார்க்கலாம். சரிங்க சார், இந்த மாதிரி அமைச்சிடறோம், அது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி ஒரு நேரத்தை பேசிட்டு தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பரிசுத்தமான துளசி மாடம் அமையும் பொழுது இந்த இடத்துல வந்து நவகிரக கதிர்வீச்சுக்கள் நீங்க நவதானியத்தை பூமியில் நாம் பிரதிஷ்டை செய்து விட்டோம். எப்பொழுதுமே ஒரு உயிர்த்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய வலம்புரி சங்கு சால கிராமத்தை துளசியில் நாம வச்சுட்டோம். அந்த இடத்துல விஷ்ணு அம்சமாக இருக்கக்கூடிய அந்த நெல்லி வேர் அல்லது நெல்லி கட்டையை நாம வச்சுட்டோம். அதுல குறிப்பா வடக்கு போறது மிக சிறந்தது. துளசியையும் நாம பிரதிஷ்டை பண்ணிட்டோமா. இப்போ துளசி வழிபாடுனாலே பெரும்பாலும் செவ்வாய் வெள்ளி கிழமைதான் சால சிறந்த ஒரு விஷயம். இந்த இடத்துல நாம வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் அல்லது ஒரு பெண் அன்றாடம் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு அந்த துளசிக்கு வந்து கட்டாயமா சுத்தமான பசும்பாலும் நீரும் ஊற்றணும். பசும்பாலும் நீரும் ஊற்றுவது எதற்காக அப்படின்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவினுடைய அம்சமான இரண்டு பொருளை நம்ம வைக்கிறோம், ஒன்னு சால கிராமம், இன்னொன்னு வலம்புரி சங்கு. இது ரெண்டுமே விஷ்ணுவினுடைய கைகள்ல இருக்கிறத நாம பார்த்திருக்கிறோம். சால கிராமத்துல நிறைய வகைகள் இருக்கிறது, அதுல விஷ்ணு சால கிராமம் தான் அதிசிறந்தது அப்படின்னு நான் சொல்ல வரேன். சோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பை வைத்து வெள்ளி செவ்வாய்க்கிழமையில பழங்கள் அவரவருடைய தகுதிக்கு பொறுத்தது அவருடைய நைவேத்தியம். பரந்தாமனும் என்னைக்குமே வந்து திருமகளும் எதையும் பெருசாக எதிர்பார்ப்பதில்லை. சுத்தமான அன்போடு எவர் ஒருவர் வந்து துளசி பூஜை செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில மிக பிரம்மாண்டமான பலனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை அது நிச்சயமாக கொடுக்கும். நிச்சயமா சார், தொடர்ந்து பேசும் ஒரு நேரம் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? ஒன்னு கவலைப்படாதீங்க. அஸ்த நட்சத்திரம் அப்படின்றதே வந்து மனவாழ்வை வந்து குவிக்கக்கூடிய நட்சத்திரம் தான். அந்த அஸ்த நட்சத்திரத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா, அருகாமையில உங்க ஊருக்கு அருகாமையிலேயே ஒப்பிலியப்பன் கோவில் இருக்கு இல்லையா, பெருமாள் கோவில், அந்த பெருமாள் கோவில அஸ்த நட்சத்திரத்துல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பூமாதேவியையும் பெருமாளையும் வழிபட்டு வாருங்கள். நிச்சயமாக உறுதியாக அடுத்த அஸ்தத்திற்குள் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நாங்க ஆவடியில இருந்து தனலட்சுமி பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்கம்மா. வடகிழக்கு மொழியில ஜன்னல் இல்லங்க, நான் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கேன். சரிப்பா.
அதனால ஜன்னல் இல்ல, ஆனா எந்த பக்கம் வைக்கணும், கிழக்கு பார்த்து வைக்கணுங்களா இல்ல வடக்கு பார்த்து வைக்கணுங்களான்னு தெரியல எனக்கு. அதாவதுமா கிழக்கு வடக்கு இரண்டு ஜன்னல்களுமே நமக்கு இருக்கிறது அவசியம். இருபுறம் நீங்கள் வைத்தாலுமே அது நல்ல பலனையே நமக்கு கொடுக்குமா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? தவறான ஒரு விஷயம். இந்த உலகத்தில் வந்து மூச்சாக இருப்பது சிவபெருமான். அதனால வந்து பாத்தீங்கன்னா மூச்சு இல்லாம மனிதனால வாழ முடியாது இல்லையா? அதனால சிவன் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. அதனால நிச்சயமா வைங்க. பரம்பொருள் என்னைக்குமே யாருக்குமே எவ்விதத்திலும் தீங்கு செய்ய மாட்டார். தாராளமாக வழிபடுங்கமா. வாழ்த்துக்கள் சார். பெருமாளும் தாயாரும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மங்களம் பொருந்திய இடம் துளசி மாடம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னா நிச்சயமா அங்க சுக்கரனும் ஓடி வந்து உட்கார்வார் இல்லைங்களா? இது பண்றதுனால எங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் சொல்லுங்க சார். நிச்சயமாமா, பொதுவா இந்த துளசி மாடத்தை எப்பொழுதுமே நாம வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தொட்டு பராமரித்து கொண்டே இருக்கணும். துளசி மாடத்துல என்னைக்குமே மஞ்சள் இல்லாமல் துளசி தேவி இருக்கக்கூடாது, வஸ்திரம் இல்லாமல் துளசி தேவி இருக்கக்கூடாது, விளக்கேற்றாமல் இருக்கவே கூடாது. இதுக்கான விதிகள் எல்லாம் கட்டுப்பட்டவர்கள் இந்த துளசி மாடத்தை அமைக்கலாம். ஆனால் இதனுடைய விதிப்பயன், இதனுடைய தன்மை வந்து அளப்பரியது. இப்போ துளசி மாடத்திற்கு பொட்டு வைப்பதற்குன்னு ஒரு முறை இருக்குமா? அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நாட்டு மருந்து கடையில வந்து பாத்தீங்கன்னா அஷ்டகந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். இந்த அஷ்டகந்தத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனை வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை உண்டு. அந்த அஷ்டகந்தத்தை கஸ்தூரி மஞ்சளோடு சேர்த்து நாம வந்து துளசி மாடத்தை அலங்கரிக்கும் பொழுது அந்த இடத்துல இயற்கையாகவே சுக்கர வசியம் ஏற்படும். இப்போ திடீர்னு எங்களால ஒரு நைவேத்தியம் செய்ய முடியல, ஒரு சக்கரப்பொங்கல் செய்ய முடியலன்னா அன்னாசி வெற்றிலை பாக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும், அன்னாசி வெற்றிலை பாக்கு, இதை வைத்தாலே அவ்வீட்டில் அந்த துளசி தேவி என்பவள் நேர்மறையான ஆற்றலோடு செயல்படுவாள். நேர்மறையான ஆற்றலோடு செயல்பட்டு வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்களை முறித்தெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தந்து நிச்சயமாக தோஷங்கள் இருந்தாலும் கூட அதை வந்து நீக்கிறதுக்கான வாய்ப்பு தருவா. அதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த துளசி மாடத்தை வந்து இப்போ ஒவ்வொரு முறையும் நான் வாஸ்து விசிட் போயிட்டு இருக்கிறேன் இல்லையா, இந்த வாஸ்து விசிட் போகும் பொழுது நிறைய பேரால வந்து பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வீட்டை மாற்ற முடியாது. மாற்ற முடியாமல் இருப்பவர்களுக்கு மனம் மாறணும், நான் சென்றதற்கு மாற்றம் கிடைக்கணும். அப்பொழுது இந்த துளசி மாட அமைப்பு முறையினுடைய குருநாதருடைய வழியில் நான் அமைத்து கொடுத்ததினுடைய வல்லமை நிறைய பேர் வீட்டில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. வாஸ்துவினுடைய தன்மை நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், வாஸ்துவுக்கு பரிகாரம் இல்லைன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆனால் இந்த துளசி தேவியினுடைய வழிபாடை அவர்கள் ஆரம்பித்த பின்பு அந்த அந்த வீட்டினுடைய நேர்மறை ஆற்றலை வந்து நம்ம செக் பண்ணி அதற்கு தகுந்த இடத்தில் வைத்து இதை வழிபட அவங்க ஆரம்பித்ததற்கு பிறகு மிகப்பெரிய மாற்றத்தை அவர்கள் அடைந்தார்கள் என்பது வந்து திண்ணமான உறுதியான ஒரு அடிப்படை விஷயம். நிச்சயமா சார், வளங்களையும் வரங்களையும் அள்ளியலே கொடுக்கும் துளசி மாடம் அப்படின்னு சொன்னீங்க, இது எங்களுக்கு வைக்கணும்னு ஆசைதான் சார். ஆனா எங்க வீடே துளசி மாடம் அளவுக்கு குட்டியா தான் இருக்கு, இல்ல அபார்ட்மெண்ட்ல இருக்கோம், வைக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் சொல்யூஷன் இருக்கா? அதாவதுமா எப்பொழுதுமே ஒரு விஷயம், துளசி மாடம் வைப்பதற்காவது அதற்கு தகுந்த சொந்த வீடு வாங்கணும்ன்ற எண்ணத்தை நாம உருவாக்கிக்கலாம். நம்ம வைக்கிறது பெரிதோ சிறிதோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நான் இப்ப சொல்லியிருக்கக்கூடிய மூல பொருள்கள் அந்த வீட்டில் இருந்து அப்பார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சன்லைட் படும் இல்லையா, அந்த இடத்தில் வைத்து நீங்கள் பராமரித்து பாருங்கள். உறுதியான மாற்றம் இருக்கும், உறுதியான நேர்மறை ஆற்றலுக்குரிய தன்மை இருக்கும். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா துளசி மாடம் என்பது பூஞ்சோலை, பூஞ்சோலை என்பது ரேவதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கரன் உச்சமடைகிறான். அந்த சுக்கரன் உச்சமடைகிற ராசி மீன ராசி, மீன ராசி ராமேஸ்வரம். ஒரு மனிதன் ராமேஸ்வரம் பாத யாத்திரையாக சென்று தீர்க்கக்கூடிய அந்த கர்ம வினையை ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டில் துளசி வழிபாடு செய்தால் அன்றன்றே தீர்க்கப்படுகிறது என்பது அடிப்படையான உண்மை. ராமேஸ்வரம் அடிக்கடி செல்ல வேண்டுமா அல்லது ஒவ்வொரு நாளும் வீட்டில் துளசி வழிபாடு செய்து தலைமுறையை வளர்க்க வேண்டுமா என்பது முடிவு செய்ய வேண்டியது மக்களுடைய பொறுப்பு. துளசி மாடம் வைக்கிறதே பரவாயில்ல சார், ஆனா அபார்ட்மெண்ட் வீட்டுக்குள்ள தோண்டி நவதானியம் எல்லாம் போட்டு அதெல்லாம் எங்களால பண்ண முடியாது. அதுக்கு நீங்க வந்து ஆல்டர்னேட்டா ஏதாவது வந்து சிமெண்ட் ஷெல்ஃபோ அல்லது வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான பொருட்கள் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள நீங்க நவதானியத்தை வச்சு அதற்கு மேல துளசி மாடத்தை தூக்கி வைக்கிறது நல்லதுமா? ஏன்னா அது மாதிரியான பலன்கள் செய்யும் பொழுதுதான் அந்த இடத்துல நவதானியங்கள் எதற்காக அப்படின்னா அந்த நவகிரக கதிர்வீச்சுகளை தனியே பிரித்தெடுக்கிறது. ஒரு வீட்டுல வந்து பத்து ராசிக்காரவா இருப்பாங்க, பத்து பேருக்கும் பத்து தசாபூர்த்தி நடக்கும், எல்லாருக்கும் நல்ல
பலன் கொடுக்கணும் இல்லையா. அதனால அந்த இடத்துல துளசி மாடத்திற்கு அடியில நவதானியமும் முக்கியம். துளசி என்னைக்குமே உயிர் பெற்றிருக்கக்கு வலம்புரி சங்கும் அந்த இடத்துல மிக மிக முக்கியமானது. அதற்கு நிச்சயமாக அன்றாடம் பால் ஊற்றி வழிபட வேண்டிய அடிப்படையும் உண்மை. இது எங்க அம்மா அடிக்கடி செய்து கிட்டத்தட்ட நாளா வந்து அடிநிலையில இருந்து உயர்ந்த ஒரு மனிதன் தான். சோ அப்படி இருக்கும்பொழுது எங்க அம்மாவுக்கு முதல்ல சொல்லி கொடுத்த, என்னுடைய குருநாதர் காட்டிய வழியில சொல்லி கொடுத்த முதல் வழிபாடு இந்த துளசி வழிபாடு தான். அதை செய்ததற்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றங்கள் இன்னைக்கு மக்களுக்கு நான் இந்த அளவுக்கு சொல்றேன் அப்படின்னா அது துளசி வழிபாடும் ஒரு காரணம் அப்படின்னே நம்ம சொல்லலாமா. மனம் இருந்தால் மார்க்கம் நிச்சயம் உண்டு அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். சார் டிப் ஃபார் தி டேயா எங்களுக்காக ஒரு விளக்கம் கொடுங்க. நிச்சயமாமா. அதாவது எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இந்த சுக்கர வசியத்திற்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. பொதுவா சுக்கரன் வந்து ஒரு வீட்டுல நல்ல ஒரு வசிய தன்மையை பெறணும் அப்படின்னா பன்னீர்ல வெட்டி வேரை ஊற வைத்து, நல்லா புரிஞ்சுக்கணும், பன்னீர்ல வெட்டி வேரையும் பச்சை கற்பூரத்தையும் ஒரு 3 மணி நேரம் ஊற வைத்து அந்த தீர்த்தத்தை வந்து நாம பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைகள்ல வீடு முழுவதும் தெளிப்பது மிக சால சிறந்த ஒரு அடிப்படையான விஷயம். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா முடிந்த வரை வந்து இந்த பூஜை அறை தலைவாசல்கள்ல வந்து பிளாஸ்டிக் பொருளை வந்து தொங்க விடுறத ஸ்டாப் பண்ணிடுங்க. பிளாஸ்டிக்கு பதிலா நேச்சுரலாவே கொண்டு வாங்க. இப்ப வந்து இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா, துளசி, வில்வம், மாவிலை இது மூன்றுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பூஜித்தாலும் எத்தனை முறை பூஜித்தாலும் தோஷம் கிடையாது. எவ்வளவு காய்ந்திருந்தாலும் அதனுடைய மகத்துவம் என்றைக்குமே குறையாது. அப்போ ஒரு வீட்டினுடைய பூஜை அறையிலும் ஒரு வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய தலைவாசலிலும் இந்த துளசி, இந்த வில்வம், இந்த மாவிலை கட்டாயமாக இடம்பெற்றிருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இப்ப நான் சொன்னேன் இல்லையா துளசி மாடம் அமைக்கணும், அமைத்து தருகிறேன். வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியா இருக்கும்னு சொன்னேன். ஆனா இதெல்லாம் செய்வதற்கு முன்பாக சென்ற வாரம் நான் வந்து சனியினுடைய அறிகுறிகளை பற்றின ஒரு விஷயம் நான் கொடுத்திருக்கேன் இல்லையா, அந்த அறிகுறிகளை பார்த்து யாராக இருந்தாலும் நான் டிவியில சொல்லி டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ போட சொல்றேன். ஒரு வீட்டுல சனியினுடைய அறிகுறியை நீக்கி எந்த வழிபாடு செய்தாலும் அந்த வழிபாடு வெற்றியை தரும், வாழ்வில் வளமை தரும் என்பது நிதர்சனமான உண்மை. வாழ்க்கை வலு பெறுவதற்கான அற்புதமான பல விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. நன்றிகள்மா. நேயர்களே, அடியேன் வாஸ்து ரீதியாக உங்களுடைய வாழ்வில் விடை பெற்று தருகிறேன். இப்பொழுதுக்கு வாஸ்து விசிட் வந்து வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1-5 தேதி வரையும் கோவை மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வாஸ்து விசிட் இருக்கிறேன். உங்களுக்கு இது போன்ற துளசி மாடம் அமைக்கணும், வீட்டில் வாஸ்துப்படி ஒரு நல்ல விஷயத்தை மாற்றணும்னா நிச்சயமா வாழ்க்கையில நீங்க வாஸ்து ஆலோசித்து செயல்படுவது நன்றி என்று கூறி, மேலும் அடுத்த வாரம் நல்ல ஆன்மீகத்தோடு கூடிய ஜோதிட தகவலை உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.